Hi friends, வணக்கம். என்ன தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்தீங்களா இல்ல டைட்டில் பார்த்துட்டு வந்தீங்களா அந்த வீடியோவை? 0 subscriber monetization enable. ஓகே. ஒரு ட்ரஸ்டடான MCN பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு புதிய ஆஃபர் இன்னும் ஒரு இந்த தீபாவளி அதாவது இன்னையில இருந்து ஆரம்பிச்சு இந்த தீபாவளி முடிஞ்சு இன்னும் 3 தீபாவளிக்கு இந்த ஆஃபர் இப்படியே தான் இருக்கும். முழுக்க ஃப்ரீ. நீங்க நம்ம சேனலை வந்து subscribe பண்றது ஃப்ரீ, லைக் பண்றது ஃப்ரீ. Plus, நம்ம வீடியோ ஷேர் பண்றது நம்ம சேனல்ல உள்ள எந்த வீடியோ ஷேர் பண்ணீங்கனாலும் ஃப்ரீ, கமெண்ட் பண்றதும் ஃப்ரீ. இது எல்லாமே ஃப்ரீ அவுட் அண்ட் ஒரு 4 தீபாவளிக்கு நீங்க பண்ணிக்கலாம். உங்க சேனல்ல இது மாதிரி ஏதாவது ஆஃபர் இருந்துச்சு அப்படினா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து பார்க்கறேன். ஓகே, சும்மா just for fun YouTube பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை follow பண்ணுங்க. ஓகே, MCN best MCN 0 subscriber உங்களுக்கு ஒரே ஒரு YouTube சேனல் மட்டும் கையில இருந்தா போதும். Just ஒரு 3 daysல monetization enable ஆகும். இப்போ நான் ஒரு MCN கம்பெனி எப்படி நெட்வொர்க்க காமிக்கிறேன், ஒரு பெஸ்டான MCN எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒரு மற்றொரு சேனல்ல என்னோட friend சேனல்ல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். just ஒரு 2 நாள் 3 நாளையில வந்து 3 நாள்னு சொல்லலாம். 3 நாள் ஒரு half day monetizationக்கு approval கிடைச்சிருச்சு. அவர் சேனல்ல மொத்தமே வீடியோக்களே கம்மிதான். சப்ஸ்கிரைபர் 500 சப்ஸ்கிரைபர் 600 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க அந்த சேனல்ல. சோ எப்படி அப்படிங்கறத சொல்றேன். அதே மாதிரி நான் இப்ப இந்த சொல்லப் போற MCN நெட்வொர்க்ல நீங்க ஜாயின் பண்ணனும் அப்படினா வந்து அடுத்தவங்க வீடியோ எல்லாம் போட்டுக்க கூடாது. அடுத்தவங்க மியூசிக் பயன்படுத்தி, அடுத்தவங்க அடுத்தவங்க காப்பிரைட் உள்ளது எதுமே நீங்க பயன்படுத்தி இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல அந்த 18+ கண்டென்ட் எல்லாம் போட்டுக்க கூடாது. ஒண்ணே அப்படி இல்லாம ஒரு ட்ரஸ்டடா நீங்க உங்களுக்கு வந்து ஒரு கரெக்ட்டான MCN நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்க, இது கரெக்ட்டான வீடியோக்கெல்லாம் மேக் பண்ணிருந்தீங்க அப்படினா மானிடைசேஷன் உடனே கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த MCN பத்தி சொல்லல ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும். என்ன அப்படின்னா வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் அதாவது ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 ரூபா கிடைக்குது அப்படின்னா அவங்க 45 ரூபா எடுத்துக்கிட்டு நமக்கு 55 ரூபா தருவாங்க. இதான் அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. 55% யூடியூப், 45% யூடியூப் தரப்புல அதாவது ஆட்சன்ஸ் தரப்புல எடுத்துக்கிட்டு யூடியூப் எடுத்துக்கிட்டு 55% நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் ரெவென்யூ அப்படிங்கிறது, நமக்கு கிடைக்கிற ரெவென்யூ அப்படிங்கிறது இதுதான். நம்ம ஒரு $100 ரீச் பண்ணணும் அப்படின்னம்னா $45 அவங்க எடுத்துக்கோங்க, $55 தான் நமக்கு கிடைக்கும். ஆனா MCN கம்பெனி அப்படிங்கிறது பிரைவேட் நெட்வொர்க் அப்படிங்கிறதுனால யூடியூப் எடுத்துக்கிற கமிஷனை விட அதிகமா எடுத்துக்குவாங்க. அதனால எவ்வளவு கமிஷன் இந்த MCNல எடுக்கிறாங்க அப்படிங்கறதையும் சொல்றேன். ஆனா ரொம்ப அதிகமா எடுக்கிறாங்க, நமக்கு வருமானம் ரொம்ப குறைவா இருக்கும். ஆனால் சப்ஸ்கிரைபர் இல்லாம ஏர்னிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா ஒரு பெனிஃபிட் தானே. எவ்வளவு கம்மியா வந்தாலும் அது ஒரு வருமானம் தானே, மாசம் ஆனா வருமானம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த MCNல ஜாயின் பண்ணீங்கன்னா 1 year அவங்கள விட்டு வெளியில நீங்க போக முடியாது. ஒரு வருஷம் கண்டிப்பா அவங்கள்ட்ட இருந்துதான் ஆகணும். இதுதான் அவங்க அக்ரிமெண்ட்ல முக்கியமா குறிப்பிட்டிருக்க விஷயம். ஒரு வருஷத்துக்கு இடையில எனக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணிட்டேன், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு வெளியில வர முடியாது. MCNல ஜாயின் பண்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்க விருப்பம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏற்கனவே MCN அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்டை பாத்தீங்கன்னா தெரியும், அதுல ஏகப்பட்ட டீடைல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் MCN பத்தி. ஓகே, அதே மாதிரி நீங்க இதுல வந்து யூடியூபை பொறுத்த வரைக்கும் ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கலாம், நிறைய வழிகளில் வந்து மணி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஆனா அந்த MCN கம்பெனியை பொறுத்த வரைக்கும் PayPal அக்கௌண்ட் கண்டிப்பா உங்களுக்கு இருந்தே ஆகணும். PayPal அக்கௌண்ட்ல தான் உங்களுக்கு மணி வித்ட்ரா பண்ணிக்க முடியும். PayPal அக்கௌண்ட் இல்ல அப்படின்னா PayPal அக்கௌண்ட்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ஹவு டு கிரியேட் PayPal அக்கௌண்ட்னா லட்சம் வீடியோ இருக்கு. நீங்க PayPal அக்கௌண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதுல இருந்து உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியும் நீங்க. அதே மாதிரி அவங்க ஒரு சில மியூசிக் எல்லாம் ஃப்ரீயாவே தருவாங்க. அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா காப்பிரைட் இல்லாத மியூசிக் எல்லாமே ஃப்ரீயா தருவாங்க. நீ எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே தருவாங்க, டைலாக் கிளிப்ஸ் இந்த மாதிரி எல்லாம். முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் தவிர்த்துருங்க. நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா சொல்றேன், உங்களுடைய மியூசிக் ஃப்ரீ யூடியூப்ல ஃப்ரீயா இருக்குல்ல, அதை பயன்படுத்திக்கோங்க. ஓகே, சொல்ல வேண்டிய டீடைல்ஸ் ஓரளவுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப எப்படி அப்படின்னு டெமோ மூலியமா பார்க்கலாம். என்ன வெப்சைட், என்ன MCN கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ரெக்யூர்மெண்ட் கேட்கறாங்க, பிளஸ் வேற விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளவு கமிஷன் எடுப்பாங்க, எப்படி ஜாயின் பண்றது, இது எல்லாமே நான் சொல்றேன். அப் டு எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஆஃபர் இருந்துச்சு உங்க சேனல்லையும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க, என்ன கம்பெனி அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க மொபைல்லயே இது சர்ச் பண்ணலாம். மொபைல்ல கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். இதுல என்ன டைப் பண்றீங்கன்னா YO2Zing அப்படின்னு ZING YO2ZING அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அடுத்ததா ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் வர்றது YO2 Zing Enable YouTube Monetization அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் அவங்களுடைய வெப்சைட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் YO2 Zing அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ இதில் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அந்த ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். மானிட்டேஷன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு சில டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வேறு என்னென்ன இதெல்லாம் எலிஜிபிலிட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில், இந்த MCN நெட்வொர்க்கில் ஓகே வெப்சைட்டுங்கிற ஓகே இதில் பார்த்தீங்கன்னா வாட் ஆர் தி கிரிட்டீரியா டு ஜாயின் இது YO2 Zing. அதாவது இந்த MCNல ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன கிரிட்டீரியா அப்படின்னு சொல்லி கேள்வி. அதற்கான பதில் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒன்லி யூ நீட் டு ஹாவ் யூடியூப் சேனல். ஒரே ஒரு யூடியூப் சேனல் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இது நீங்கள் தெளிவாக நீங்கள் எல்லாமே நீங்கள் தான் படித்து பார்த்துக்கணும் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. அப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு சிக்கல்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி வாட் ஆர் தி கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு இருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உள்ளேயும் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உள்ளேயும் நிறையா கொடுத்துருப்பாங்க. மேலோட்டமாக இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதாவது நோ லாக் கான்ட்ராக்ட் அண்டு அதாவது 1 வருஷம் வரைக்கும் இருக்கணும்னு. அதாவது இங்கே மேலே போட்டிருக்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் 1 வருஷம் வரைக்கும் இருக்க சொல்லுவாங்க உங்களை. கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர முடியாது. ஓகே, அடுத்தது வாட் இஸ் தி ரெவென்யூ ஷேர். நீங்கள் எவ்வளோ ரெவென்யூ ஷேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 70/30. அதாவது 70/30 அவங்களே போட்டிருக்காங்க. ஃபார் யூடியூப் யூ கெட் 70% to 30. அதாவது அதுலேயே கீழே எழுதியிருக்காங்க திஸ் மீன்ஸ் தட் ஃபார் எவ்ரி $100 யூ மேக் வி ஒன்லி கெட் $30. அதாவது நீங்கள் $100 ஏர்ன் பண்ணீங்க அப்படின்னா $30 உங்களுக்கு, $70 எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்துக்கோங்க. ஆனால் $30 அப்படிங்கிறதே நமக்கு $100 ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்னா நல்ல வியூஸ் எல்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். $100 மாதத்துக்கு 7000 வருதா, நீட்டாக தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி எப்போ பே பண்ணுறது, எப்போ எனக்கு பணம் அனுப்புவீங்க அப்படின்ட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் த்ரெஷ்ஹோல்டு அமௌண்ட்டை ரீச் பண்ணி 55 நாள் கழித்து உங்களுக்கு உங்கள் பணத்தை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது நீங்கள் $100 ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த $30 தானே உங்களுக்கு கிடைக்கும். 70% அவங்களாம் எடுத்துக்குவாங்க. $100 ஏர்ன் பண்ணிட்டீங்க, நவம்பர் மாதம் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நவம்பர் 1ஆம் தேதி ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா 55 நாள் கழிச்சு அதாவது 25 ஜனவரி அன்னைக்குன்னு உங்களுக்கு அனுப்புவாங்க பணத்தை. $100 நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் 2 நாளையில் $100 ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 55வது நாள் இன்னும் 2 நாளையில் இன்னொரு $100 ரீச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 55வது நாள். ஓகே, அதே மாதிரி பேமெண்ட் இருங்க இங்கேயே சார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சார்ட் பண்ணிக்கலாம் அவங்கள்ட்ட. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். அதே மாதிரி பேமெண்ட்ஸ் வில் த்ரோ பேபால் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட்டு வித்ட்ரா பண்ண முடியும். அதே மாதிரி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது லெட்ஸ் சார்ட்னு, சார்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். நீங்கள் சார்ட் பண்ணணும் அப்படியே டேரெக்டாக அவங்கள்ட்ட சார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துலேயே உங்களுடைய கொஸ்டின்லாம் டைப் பண்ணி நீங்கள் சார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சார்ட் பண்ணல. ஓகே, அடுத்தது வேற என்ன இது ஜாயின் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஜாயின் அப்படின்னு கொடுங்க. இந்த ஜாயின் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கேட்கும், இமெயில் அட்ரஸ் கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும், ரிப்பீட் பாஸ்வேர்டு கேட்கும், பர்த்டே கேட்கும், ஜெண்டர் கேட்கும், சிட்டி கேட்கும். இது எல்லாத்தையும் கொடுத்து அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ரெஜிஸ்டர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு இது ரெஜிஸ்டர் ஆயிரும். அடுத்த பேஜில் என்ன கேட்கும்னா உங்களுடைய சேனல் ஐடி, சேனல் மெயில் ஐடி, பாஸ்வேர்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. சேனலோட அந்த லிங்க், சேனல் லிங்க், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கேட்பாங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதாவது பேபால் அக்கௌண்ட் நம்பர்லாம் கேட்பாங்க. எல்லாமே கொடுத்து நீங்கள் மெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மெயில் சென்ட் ஆயிருச்சு அப்படின்னா 2 அல்லது 3 நாளையில் உங்களுக்கு மானிட்டேஷன் அப்ரூவல் கொடுத்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மானிட்டேஷன் எனபிள் பண்ணி விட்டுருவாங்க. மானிட்டேஷன் விளம்பரங்கள் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும். யூடியூப்பை பற்றி A to Z நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மானிட்டேஷன் MCN சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் MCNக்காகவே MCN சம்மந்தப்பட்ட கேள்வி எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஜாயின் பண்ணுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது MCNல அப்படிங்கிறது சொல்கிறதுக்கான வீடியோ இது. ஓகே, நன்றி. வாழ்க தமிழ்.